நிலா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. எனக்கு வேண்டியது ஒரே ஒரு பதில். அன்னைக்கு என் லவ் பத்தி பேசிட்டு வரதுக்காக தான் உன் அனுப்புனேன். நிலா கிட்ட நீ அத சொன்னியா இல்லையா? ரவி உன்னை காதலிக்கலனா என்ன? எப்பவும் போல நீ அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்டா பழக வேண்டியதானே? ரவியும் இதைதான் எதிர்பார்க்கிறாரு. ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக நீ என் லவ் சொல்லாம மறைச்சிருக்க. ரெண்டு பேர்கிட்டயும் போய் சொல்லி ஏமாத்திருக்க. இல்ல, நான் செஞ்சது தப்புதான் ரவி. நீங்க இல்லாத ஒரு லைஃப் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் உங்களை மிஸ் பண்ணிடுவேங்கிற பயத்துலதான் அப்படி. அப்போ உன் லவ் சக்சஸ் ஆகணும்னா அடுத்த உன் லவ் கொண்டுடுவ. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எப்படி உன்னால சாதாரணமா இருக்க முடியுது? நீ என்ன லவ் பண்றன்னு தெரிஞ்சு உன்னை நான் நிலா கிட்ட அனுப்பி வைக்கிறேன்னா உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்திருப்பேன். நம்பிக்கை எல்லாத்தையும் மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டே. உண்மையான லவ் பொய் சொல்லாது, ஏமாத்தாது, துரோகம் பண்ணாது. ஆனா இது எல்லாத்தையும் நீ எனக்கு பண்ணிருக்க. உன் லவ் நிஜம்னா நீ ஏன் சந்தோஷம் தான் முக்கியம் நினைச்சிருப்ப. எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா சூழ்நிலையை உனக்கு சாதகமா யூஸ் பண்ணிட்டு இப்படி எங்களை பிரிச்சிருந்திருக்க மாட்டேன். ஏய், நானா ஆம்பளை நினைச்சது நடக்கலன்னா மனசு தேத்திப்பேன். நிலாவோட நிலைமையை யோசிச்சு பாத்தியா? அவ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு லவ் இருக்கு. என் கூட சேர முடியலங்கிற பெயின் இருக்கு. நான் என்ன தப்பு பண்ண? எனக்கே இந்த நிலைமை அவ கேக்குறப்போ என்னால பதில் சொல்ல முடியல. அவன் முன்னாடி என்ன ஒரு குற்றவாளி மாதிரி நிக்க வச்சுட்டாடி. இனிமே அவ லைஃப் என்ன ஆகும் எனக்கு தெரியல. மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு அவளால எப்படி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்படியே கல்யாணம் பண்ணிட்டாலும் அவளால எப்படி நிம்மதியா வாழ முடியும்? உனக்கு வேற மாப்பிள்ள பார்த்தப்போ உன் வீட்லயும் நீ இதே தானே பேசியிருப்ப. உனக்கு இருக்கிற அதே ஃபீலிங்ஸ் தானே நிலாக்கு இருக்கும். உன் சந்தோஷத்துக்காக உன் ஃப்ரெண்டோட லைஃப் அழிக்க முடியும்னா நீ எந்த மாதிரி பொண்ணு? நிலாவுடைய வாழ்க்கையை அழிக்கணும்னு நான் சத்தியமா நினைக்கலங்க. எப்படியாவது உங்க கூட சேரணும்னு நினைச்சேன். அதை தவிர வேற எதையுமே நான் நினைக்கல. மத்தவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, எனக்கு என் சந்தோஷம் தான் முக்கியம் நினைக்கிறது கேவலமான குணம். சோசியல் சர்வீஸ் பண்ற உங்ககிட்ட இவ்வளவு சீப்பான கேரக்டர் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கிறேன். சுயநலமே இல்லாதவங்க தான் சோசியல் சர்வீஸ முழு இன்வால்மெண்டோட பண்ண முடியும். உனக்கு அதுக்கான தகுதியே கிடையாது. என்னையும் எங்க அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணணும், என் கூட சேரணுங்கிறதுக்காக தான் நீ அந்த மாதிரிலாம் வேஷம் போட்டிருக்க. இல்ல ரவி, எனக்கு உங்க மேல இருக்கிற லவ்வும் உண்மை, சோஷியல் சர்வீஸ் மேல எனக்கு இருக்கிற ஆர்வமும் உண்மை. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. நீ என்ன ஏமாத்தினதை விட இதெல்லாம் ஒண்ணு பெருசே கிடையாது. உன் கூட பழக ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நேத்தி வரைக்கும் உன்கிட்ட ஒரு சின்ன குறைய கூட நான் பார்த்தது. ஒரு பொண்ணால இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்க முடியுமான்னு நான் பல தடவை ஆச்சரியப்பட்டிருக்கேன். மனைவிங்கிற அந்தஸ்தை தாண்டி உனக்கு ஒரு மரியாதையான இடத்த கூட கொடுத்து வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு எல்லாமே போச்சு. அப்பா, ஃப்ரெண்ட்ஸ், லவ்வர்ஸ், புருஷன், பொண்டாட்டி எந்த உறவாக இருந்தாலும் பரஸ்பரம் நம்பிக்கையும் உண்மையும் இருக்கணும். ஆனால் நம்ம லைஃப் அப்படி ஆரம்பிக்கலன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் இப்படியெல்லாம் பேசினதுனால உன்னை விட்டு விலகிடுவேன், உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னா நினைக்காத. நீ தான் என் மனைவிங்கிறதுல இப்பவும் எந்த மாற்றமும் இல்லை.
நீ எனக்கு செஞ்ச துரோகத்தை என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. புது வீட்டுக்கு முழுக்க எவ்ளோ சந்தோஷமா இருந்ததுல, ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு தண்ணிய மேல அடிச்சு விளையாடிக்கிட்டு எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்கு. புது வீட்டுக்குள்ள பசுமாட்டை கொண்டு வரணும்னு உங்களையும் என்னையும் அனுப்புனாங்க. அந்த மாட்டை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதுக்குள்ள நம்ம பட்ட பாடு இருக்கே, அது ஒரு பக்கம் ஓட, நாம ஒரு பக்கம் ஓட, கடைசியில அந்த மாட்டுக்காரன் வந்ததானே கூட்டிட்டு போனாரு. எனக்கு இப்ப நினைச்சா கூட சிரிப்பு தாங்க முடியல மாமா. அந்த வீட்ல இருக்கிற ஒத்த ரூமுக்காக நானும் நிலாவும் அப்படி அடிச்சுக்கிட்டோம். இது நானும் மாமாவும் இருக்க போற ரூமு, இதுல உனக்கு இடம் கிடையாதுன்னு நான் அவளை அவ்வளவு கலாட்டா பண்ண. கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு இவ்வளவு அதிகாரமா, நீ அண்ணியா எப்படி வரன்னு பாக்கலான்னு அவ என்ன கலாட்டா பண்ணா. அந்த சந்தோஷம் எல்லாம் மறுபடியும் வரவே வராது மாமா. நம்ம புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய வீட்டுல யாருமே துணைக்கு இல்லாம மாமா மட்டும் தனியா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. திரும்பவும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேரணும். தொலைஞ்ச சந்தோஷம் திரும்பவும் கிடைக்கணும்னு ஆசையா இருக்கு மாமா. அது நடக்குமா என்னன்னுதான் தெரியல. மாமா தூங்கலையா? பழசெல்லாம் நீங்க சுத்தமா மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். நான் சொன்னதுக்கு அப்புறமாவது அதெல்லாம் யோசிச்சு பாக்குறீங்களே, அதுவே பெரிய விஷயம்தான் மாமா. வாய முட்டு பர்றி, நீங்க பழசெல்லாம் நினைச்சு பேசினா நாங்க அப்படியே உருகிடுவோமா? நீ என்ன சென்டிமெண்டலா பேசினாலும் சரி, என் லைஃப்ல உனக்கு இடமே கிடையாது. கல்யாணம் ஒரு வருஷம் கழிச்சு தான் லீகலாக டைவர்ஸ் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் ஷாலினிய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா செட்டில் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் என் லைஃப் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கும். ஆனா உனக்கு ஒவ்வொரு நாளும் நரகண்டி. அப்ப இதே மாதிரி டைவர்ஸ் கிடைச்ச நாளை ஞாபகம் வச்சுக்கிட்டு வருஷம் வருஷம் இந்த மாமா கூட சேர்ந்து வாழ முடியலன்னு நினைச்சு நினைச்சு அழுவடி. அதான் நான் உனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட். ரொம்ப
நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சுகர்லாம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்களா? வாயை கட்டுப்படுத்தாம இருந்தா சுகர் எப்படி கண்ட்ரோல்ல இருக்கும்? எப்ப பார்த்தாலும் ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருக்கா, சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற. அப்புறம் இங்க குடையுது அங்க குடையுதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்காமா? என்ன நீ இது, இதுக்கெல்லாம் டேப்லெட் சாப்பிட்டா மட்டும் போதாது, டயட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கேன், இவர் தான் எங்க போனாலும் என்ன குத்தி காட்டி கிண்டல் பண்ணிட்டே இருக்காரு. சரி விடுங்க, நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி குடிக்கிறேன். இப்போ ஒண்ணும் அவசரம் இல்ல, இப்பதான் வரும்போது சாப்பிட்டு வந்தேன், அப்புறமா சாப்பிட்டா போச்சு. சரி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு தான் வரணும்னு தோணி இருக்கு. என்ன பண்றது மாப்பிள்ள, முன்ன மாதிரி ஓடி ஆடி வேலை செய்ய முடியல, வயசாகி போச்சு. பக்கத்துல ஒரு விசேஷத்துக்கு வந்தேன், அப்படி உங்களையும் தங்கச்சியும் பார்த்துட்டு போலாம் வந்தேன். ஆமா, மேகா எங்க இருக்கா? அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கா. நீ அவளுக்கு எப்ப கல்யாணம் பண்றதா இருக்கீங்க? மாப்பிள்ளை ஏதாவது பாத்து வச்சிருக்கீங்களா? இல்ல, இன்னும் ஒண்ணும் பாக்க ஆரம்பிக்கல. உங்களுக்கு தெரிஞ்ச இடம் ஏதாவது நல்லதா இருந்தா சொல்லுங்க. நீ என் பையனை பார்த்தா மாப்பிள்ளையா தெரியலையா? பாலாவே சொல்றீங்க? ஆமாப்பா, மேகாவுக்கு அவன் தானே மொறை பையன். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, பாலாவுக்கும் மேகாவுக்கும் ஒத்து போகும்னு எனக்கு தோணல. ஜாதக பொருத்தமே இன்னும் பார்க்கல, அதுக்குள்ள ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாதுன்னு சொல்றீங்க? ஜாதக பொருத்தத்தை பத்தி சொல்ல, மற்ற விஷயங்கள்ல ரெண்டு பேருக்கும் ஒத்து போகணும் இல்லையா? மற்ற விஷயம் என்ன? உன் அளவுக்கு பண அந்தஸ்து இல்லைன்னு சொல்றியா? என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்க? அந்தஸ்துக்கும் பணத்துக்கும் நாங்க என்னைக்குன்னா முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அப்ப என்னதான் பிரச்சனை? அப்ப ஏன் உன் பொண்ணை என் பையனுக்கு தரமாட்டேங்கிற? நம்ம வேற ஏதாவது பேசலாமா? இல்ல, நாங்க இதை பத்தி மட்டும்தான் பேச வந்திருக்கோம். என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல், அது முதல்ல எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லைண்ணே, பாலா 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கான், மேகா மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிட்டா. மேகா அளவுக்கு பாலா படிக்கலங்கிறத நான் ஒரு குத்தமா சொல்லலண்ணே, ஆனா இதுவே பிற்காலத்துல அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா வந்துடக்கூடாது இல்ல? அதுவும் இல்லாம மேகாவோட இன்ட்ரெஸ்ட் எதிர்பார்ப்பெல்லாம் வேற மாதிரி இருக்குண்ணே. பாலாவுக்கும் மேகாவுக்கும் ஒத்து போகும்னு எனக்கு தோணல. பொருத்தமே இல்லாம ரெண்டு பேருக்கும் கட்டி வச்சிட்டோம்னா பிற்காலத்துல அவங்களுக்கும் வருத்தம் நமக்குள்ளயும் வருத்தம் வந்துடும்ண்ணே. இந்த காரணத்தெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. படிக்காத பையன் படிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வேற எங்கேயும் சந்தோஷமா வாழல, இது பெரிய விஷயமா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இத பாருங்க, படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, கேரக்டர் முக்கியம் இல்லையா? பாலாவை பத்தி நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் தப்பான விஷயமா இருக்கு. என் பிள்ளை பத்தி எவன் தப்பா பேசினா சொல்லுங்க, அவன் நாக்கு எழுதி வச்சு அறுத்துறேன். யாரோ சொன்னதை வச்சு நான் சொல்லல, நானே ஒரு நாள் நேர்ல பார்த்தேன், குடிச்சிட்டு நடு ரோட்ல நின்னு கலாட்டா பண்ணிட்டு இருக்க. அப்பவே அவன் மேல வச்சிருந்த நல்ல அபிப்பிராயம் எல்லாம் போயிடுச்சு. அவன் டெய்லி எல்லாம் குடிக்கிறது இல்லப்பா, எப்பாவது ஃப்ரெண்டோட பார்ட்டி கேட்டீங்கன்னா லேசா குடிப்பான். எனக்கோ ஒரு நாள் தானே, எனக்கு மாப்பிள்ளையா வர்றவனுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்க கூடாது நான் நினைக்கிறேன். இத பாரு நீலகண்டா, கல்யாணத்துக்கு முன்னாடி சில பசங்க அப்படி இப்படிதான் இருப்பாங்க, பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா எல்லாமே சரியாயிடும். கல்யாணங்கிறது என் பொண்ணோட வாழ்க்கையை முடிவு பண்றது, அதுல எந்த ரிஸ்க் எடுக்கவும் நான் விரும்பல. கல்யாண பேச்சை இதோட விட்டுறலாம். நிறுத்துப்பா. உன் பொண்டாட்டினோ 10 மாசம் சுமந்து பெத்தா மாதிரி என் பொண்ணு என் பொண்ணுன்னு வார்த்தைக்கு வார்த்தை உருகுற. அம்மா அப்பா யாரும் தெரியாத அனாதை தானே அவ. பூர்வீகம் தெரிஞ்சா யாருமே அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன் பொண்ணு கேட்டு கூட வரமாட்டாங்க. ஏதோ கூட பிறந்தவளாச்சே,
உறவு விட்டு போயிடக்கூடாதுன்னு வந்தா நீ ரொம்பதான் அழட்டிக்கிற. நம்ம புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும். பாலாவுக்கு நல்ல நல்ல பெரிய இடம்லாம் வந்துச்சு. நாம தான் ஒரு அநாத பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்த நல்லா இருக்குமேன்னு வந்தோம். இவங்களுக்கே அந்த அக்கறை இல்லைன்னா நாம என்ன பண்றது? தத்தெடுத்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்றாங்களே. இதே இவங்க பெத்த பொண்ணா இருந்தா இவங்கள கையிலே பிடிக்க முடியாது. ஏதோ நம்ம நல்ல மனசு போதும், இனிமே எதுவும் பேச வேண்டாம். வெளியே போ. என்னங்க கொஞ்சம் நீ சும்மா போங்க வெளியே. அவளை போய் அனாதன்னு சொல்றியா?